விருச்சிகே ஸ்வாதி சஞ்சாதம் புத்தூராக்கியே மகாபுரே ஸ்ரீ வைஷ்ணவானாம் சிம்ஹம் தம் கிருஷ்ணம் வந்தே புரசிகம். புத்தூர் அட்வகேட் என்று ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் நன்கு அறியப்படுபவர் அடியனது தாத்தா சுதர்சனர் ஸ்ரீ உவே புத்தூர் எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர்கள். என் தாத்தா புத்தூர் சுவாமிக்கு ஸ்ரீ உவே சதாபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சாரிய சுவாமியோடு ஏற்பட்ட சில அனுபவங்களை இப்பதிவில் பகிர்ந்து கொள்கிறேன் அடியேன். அனந்தா, நீயே ஆண் பிள்ளை என்று எம்பெருமானாரால் மதிக்கப்பெற்ற அனந்தாழ்வானின் வம்சத்தில் அவதரித்த சதாபிஷேகம் சுவாமி அக்குலப் பெருமைக்கு ஏற்ப வாழ்க்கை முழுவதும் மகா தீரராய் விளங்கினார். அனந்தாழ்வானைப் போலே கைங்கரிய செல்வம் நிறைந்தவராகவும் விளங்கினார். ஸ்ரீ உவே காரப்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமியின் சிஷ்யரத்னங்கள் நால்வரிலே மற்ற மூவராலும் கொண்டாடப்படும் பெருமை பெற்றவராய் காரப்பங்காடு சுவாமியின் பாணியிலேயே சுமார் 40 வருடங்கள் காலக்ஷேபங்களும் உபன்யாசங்களும் சாதித்து வந்தார் சுவாமி. கோவில் தென்னாச்சாரிய சம்பிரதாய சம்ரக்ஷண சபையில் பல வருடங்கள் வித்வானாயிருந்து பல ஸ்வரூப கிரந்தங்களை ஸ்ரீரங்கம் உடையவர் சன்னிதியில் கோஷ்டியாருக்கு காலக்ஷேபம் சாதித்தவர். நெஹமம் ஜமீன்தார் சாரிட்டியிலும் வரயோகி ராமானுஜதாசர் முதலான பலருக்கு காலக்ஷேபம் சாதித்தவர். இது தவிர கோவில் மணவாள மாமுனிகள் சன்னிதியிலும் திருச்சி புத்தூரிலும் ஈரோட்டிலும் பாண்டிச்சேரியிலும் ஸ்ரீரங்கம் பாரதிய பூர்வசீக ஸ்ரீ வைஷ்ணவ சபையிலும் பல காலக்ஷேப தொடர்களையும் உபன்யாசங்களையும் நிகழ்த்தியவர். இறுதியாக திருவல்லிக்கேணியிலே சில வருடங்கள் எழுந்தருளி இருந்து கீதாச்சாரியன் ஆசிரியர் டாக்டர் எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி முதலான பலருக்கு பகவத் விஷயம் முதலான பல கிரந்தங்களை காலக்ஷேபம் சாதித்தார். அடியேனது தாத்தா புத்தூர் சுவாமி 1948 ஆண்டு முதல் 1951 ஆண்டு வரையில் சட்டக்கல்லூரியில் பயிலும்போது மயிலையில் நடைபெற்ற ஸ்ரீ உவே காரப்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமியின் காலக்ஷேப கோஷ்டியில் பெரும்பாலும் அன்வைத்து வந்தார். ஏறக்குறைய அதே சமயத்தில் வாகம்ருதவர்ஷி சுவாமி, சதாபிஷேகம் சுவாமி, பிள்ளைலோகம் பாஷ்யகார சுவாமி, காரப்பங்காடு ரங்க ராமானுஜ சுவாமி ஆகிய நால்வரும் காரப்பங்காடு சுவாமியிடம் காலக்ஷேபம் கேட்டு வந்தார்கள். காலக்ஷேபங்களின் இறுதியில் ஸ்ரீ உவே காரப்பங்காடு சுவாமியிடம் இருந்து புத்தூர் சுவாமி பல ஐயங்களை விண்ணப்பித்து தெளிவு பெற்றதும் உண்டு. ஆயினும் அந்த சுவாமியிடம் தொடர்ந்து எந்த கிரந்தத்தையும் பரிபூர்ணமாக காலக்ஷேபம் கேட்கவில்லை என்கிற குறை ஒன்று அடியேன் தாத்தாவுக்கு இருந்தது. ஸ்ரீரங்கம் பாரதிய பூர்வசீக ஸ்ரீ வைஷ்ணவ சபா கிரகத்திலும் மணவாள மாமுனிகள் சன்னிதியிலும் ஸ்ரீ வாகம்ருதவர்ஷி சுவாமியால் வர்ஷிக்கப்பெற்ற ஸ்ரீ ராமாயணம், ஸ்ரீ பாகவதம், ஸ்ரீ பகவத்கீதை, முமுக்ஷுப்படி, ஸ்ரீவச்சன பூஷணம், ஆச்சாரிய ஹிருதயம், பகவத் விஷயம் முதலானவற்றின் உபன்யாசங்களில் அன்வயித்ததன் மூலம் அக்குறை ஓரளவுக்கு தீர்ந்தது. இருந்த போதிலும் ஸ்வரூப கிரந்தங்களில் சிலவற்றையாவது காரப்பங்காடு சுவாமியின் சிஷ்யர்களிடம் காலக்ஷேப ரீதியில் பங்கி சேவித்து கேட்க வேண்டும் என்று விரும்பி புத்தூரில் தமது ஸ்ரீ ராமகிருஷ்ண சந்நிதியில் திருமாலை ஆச்சாரிய ஹிருதயம் வியாக்கியானங்களை ஸ்ரீ உவே சதாபிஷேகம் சுவாமியிடம் காலக்ஷேப முறையில் வரியடையே கேட்கும் பாக்கியம் பெற்றார் தாத்தா. அப்போது இடையிடையே பல சம்பிரதாய சாரார்த்தங்களை பற்றி இருவருக்கும் ரசமான பல சம்பாஷணைகள் நடக்கும். அப்போது சதாபிஷேகம் சுவாமி தம்முடைய உதார குணத்தாலே அடியேன் காலக்ஷேபம் சாதிப்பதாக நினைக்கவில்லை, போதயந்தகா பரஸ்பரம் என்னும் ரீதியில் தேவரீரோடு சேர்ந்து பகவத் குணானுபவம் பண்ணுவதாகவே நினைக்கிறேன் என்று அடிக்கடி சாதிப்பார். பெரிய திருமொழி வியாக்கியானத்தின் ஒரு பகுதியும் இந்த ரீதியில் புத்தூர் சுவாமியால் சதாபிஷேகம் சுவாமியிடம் கேட்கப்பட்டது. சுவாமி ஈரோடு, குளித்தலை, பாண்டிச்சேரி முதலான இடங்களுக்கு உபன்யாசங்களுக்கு சென்று விட்டதால் புத்தூரில் காலக்ஷேபம் நின்றுவிட்டது. காலக்ஷேபங்களிலும் உபன்யாசங்களிலும் சம்பிரதாய அர்த்தங்களை கேட்பவர்களுடைய தாட்சிணியத்திற்காக எதையும் மறைக்காமல் சாரார்த்தங்களை உள்ளது உள்ளபடி அழகாகவும் தெளிவாகவும் விளக்குகிறவர் என்பது சதாபிஷேகம் சுவாமியின் தனித்தன்மையாகும். இப்பெருமை விளங்கும்படி புத்தூர் சுவாமி சதாபிஷேகம் சுவாமிக்கு சமர்ப்பித்த சாரார்த்த சொல்லழகர் என்னும் விருது வீறு பெற்று விளங்குகிறது.
புத்தூர் சுவாமியின் தந்தையாரால் ஸ்தாபிக்கப்பட்ட ட்ரஸ்டை கொண்டு சம்பிரதாய அர்த்தங்களை விளக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகையை வெளியிட்டு வருவதையும், அதில் எவருக்கும் அஞ்சாமல் உண்மைகளை அழகாக நிரூபித்து வருவதையும், பூர்வாச்சாரிய கிரந்தங்களை அழகாக பதிப்பித்து வருவதையும் மனதார பாராட்டி வந்தவர் சதாபிஷேகம் சுவாமி. பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் அனைத்தையும் பதிப்பிப்பதற்கு ட்ரஸ்டுக்கு உதவி புரிய வேண்டும் என்னும் திருவுள்ளத்தாலேயே சத் சம்பிரதாய கிரந்த பிரகாசன சமிதி என்னும் அமைப்பை தொடங்கி, அதன் மூலம் அடியேன் தாத்தாவுடைய பகவத் விஷயம், அஷ்டாதச ரகசியம், திருப்பாவை வியாக்கியானங்கள் முதலான பதிப்புகளுக்கு மிகவும் உதவி புரிந்து வந்தார். கடைசியில் திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் வியாக்கியானங்களுக்கும் ஒரு பெரும் தொகை அளித்து அவற்றை வெகு விரைவில் வெளியிட வேண்டும் என்று அடிக்கடி ஊக்கமளித்து வந்தார் சதாபிஷேகம் சுவாமி. அவ்வண்ணமே பகவத் விஷயம் 4:10 மேல் சே கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி பதிப்பையாவது ஆஃப்செட் முறையில் வெளியிட வேண்டும் என்றும், அதற்கும் இயன்ற வரையில் உதவி செய்வதாகவும் கூறி வந்தார். எம்பெருமானுடைய அருளாளே இப்பெரும் பொறுப்புகளை அவர் பாரித்தபடியே விரைவில் நிறைவேற்றிவிடலாம் என்று தாத்தாவும் உறுதி கொண்டு இருந்தார். திவ்யதேசங்களில் மிகவும் பிராவண்யமுடையவர் சதாபிஷேகம் சுவாமி. மற்ற வித்வான்களைப் போல சம்ப்ரோக்ஷணம், உற்சவம் முதலான சமயங்களில் அருளிச்செயல் கோஷ்டி, உபன்யாசங்கள் ஆகியவற்றில் அன்வயிப்பதோடு நில்லாமல் திவ்யதேசங்களை ஜீர்ணோதாரணம் செய்வதில் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டார் சுவாமி. பல வருடங்களுக்கு முன்பே சுவாமியின் பெரும் முயற்சியினால் ஸ்ரீரங்கம் மணவாள மாமுனிகள் சன்னதி மிகச் சீரிய முறையில் ஜீர்ணோத்தாரணம் செய்யப்பெற்று சம்ப்ரோக்ஷணம் நடைபெற்றதும் ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் அறிந்ததேயாகும். மற்றும் பல திவ்யதேசங்களில் ஜீர்ணோதாரணம் செய்வதற்காகவும் மணவாள மாமுனி சன்னதிகளில் வார்ஷிக உற்சவம் நடத்துவதற்காகவும் மணவாள மாமுனிகள் கைங்கரிய சபை என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார் சுவாமி. அதன் மூலம் ஆழ்வார் திருநகரி மணவாள மாமுனிகள் சன்னதியை மிகச்சிறந்த முறையில் ஜீர்ணோதாரணம் செய்து வருடந்தோறும் மணவாள மாமுனிகளின் திருநக்ஷத்திர உற்சவத்தை அருளிச்செயல் கோஷ்டி, வித்வான்களின் உபன்யாசங்கள் முதலானவற்றோடு என்றும் நடத்தி வந்தார். தமக்கு பின்னும் சிறந்த முறையில் நடந்து வர ஏற்பாடுகள் செய்துள்ளார். அதற்கு பின் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் திருப்பணிகள் செய்து தர வேண்டும் என்று அறநிலையத்துறையினர் சுவாமியை கேட்டுக்கொண்டனர். மணவாள மாமுனிகள் கைங்கரிய சபையின் சார்பிலேயே அதை ஏற்றுக்கொண்டு கோவை ராமகிருஷ்ணா, மில்லதிபர் ஆர் துரைசாமி நாயுடு போன்ற தணிகர்களை ஓரோர் உபயமாக ஏற்றுக்கொள்ளச் செய்து பல லட்சம் ரூபாய் செலவில் சன்னதி ஜீர்ணோதாரணத்தை தம்முடைய நேர் மேற்பார்வையில் நடத்தி மகா சம்ப்ரோக்ஷணத்தையும் மிகச் சிறப்பாக நிறைவேற்றி முடித்தது ஆஸ்தீக உலகம் அறிந்ததேயாகும். கட்டடக்கலையில் வல்லவரான சுவாமியை கொண்டு ஆழ்வார் இவ்வரும் பெரும் செயலை சாதித்து கொண்டார். தென்திருப்பேரை சன்னதி ஜீர்ணோதாரணத்திற்கும் சுவாமியின் இச்செயல் திறமை மிகவும் பயன்பட்டது. அண்மையில் சன்னதி மகா சம்ப்ரோக்ஷணம் மிகச்சிறப்பாக நடந்தது. சுவாமி ஆசிரியராக இருந்து நடத்தி வந்த ஆச்சாரிய பீட பத்திரிகையின் மூலம் சில நூல்களும் பல மலர்களில் பல கட்டுரைகளும் எழுதியுள்ளார் சுவாமி. சுவாமியின் பிராத்ரு புத்திரரான இளையவில்லி ஸ்ரீவுவே எஸ் பூவராகாச்சாரிய சுவாமி தம் தகப்பனாரிடமும் சதாபிஷேகம் சுவாமியிடமும் எல்லா அர்த்தங்களையும் வரி எடைவே கற்று பெங்களூரில் பல வருடங்களாக காலக்ஷேபம் சாதித்து வருவது அனைவரும் அறிந்ததே. அந்த சுவாமி சதாபிஷேகம் சுவாமி பாரித்து இருந்ததையெல்லாம் நிறைவுறச் செய்து கொண்டு பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பனை பிரார்த்திக்கிறோம். சதாபிஷேகம் சுவாமி பாரித்து இருந்த கைங்கரியங்களை தொடர்ந்து நிறைவேற்றுவதே அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் செய்யக்கூடிய சிறந்த கைமாறாகும். பக்தானுகிரகம் புண்ணியம் பிரதிபக்ஷ நிராசகம் ஜியாதா சந்திர நக்ஷத்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம்.